कल्पताम् सुखं त्विदानीं त्रिविधम् शृणु मे भरतर्षभ अभ्यासाद्रमते यत्र दुःखान्तं च निगच्छति பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதா சாஸ்திரோபதேசத்தை நிறைவு செய்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறார் கடைசியாக நம்ம பார்த்த வகுப்பில் மூன்று வகையான புத்தி மூன்று வகையான திருத்தி உபதேசம் பண்ணார் இதில் சாத்விகி புத்தியையும் சாத்விகி திருதியையும் நாம் கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம் மோக்த்தை விரும்புகிற முமுக்ஷு சாதகன் இதெல்லாம் எதெல்லாம்னு தெரிஞ்சு அதெல்லாம் நீக்கிடணும் ஆக இதை நிறைவு செய்த பகவான் இப்போது மூன்று வகையான சுகத்தை சொல்கிறார் இதோடு முடிக்க போகிறார் இந்த சுகம் இந்த மூணு மூணாக பிரிக்கிறதெல்லாம் சொல்லப்போனால் தெய்வ குணம் அசுரகுணம் தெய்வாசுர சம்பத்து பதினாறாவது அத்தியாயத்தில் தொடங்கின விஷயந்தான் அது அது பதினேழாவது அத்தியாயத்தில் மூணு வகையான நம்பிக்கை மூணு வகையான யஜ்ஞம் மூணு வகையான தபஸ்ஸு மூணு வகை ஆறு வகையான தபஸ்ஸு சாரீரம் காய் காய்க்கம் வாச்சிக்கம் மானசம் தப்பா அப்புறம் சாத்திகம் ராஜசம் தாமசம் பிரித்தார் ஆக யஜ்ஞதான தபஸை பிரித்தார் மூணு வகையான ஸ்ரத்தையை சொன்னார் இங்கே ஆரம்பத்திலருந்தே நம்ம இருக்கோம் மூன்று வகையான தியாகம் அதுக்கு பிறகு மூன்று வகையான தியாகம் அப்புறம் மூன்று வகையான ஞானம் மூன்று வகையான கர்மா மூன்று வகையான கர்த்தா மூன்று வகையான புத்தி அப்புறம் புத்தி அதுக்கப்புறம் திருத்தி ஆக தியாக ஞானம் கர்ம கர்த்தா அப்புறம் புத்தி திருத்திகி இதிலாம் தெய்வ குணத்தை அனுசரித்து எல்லாம் இருக்கணும் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சு திருத்திக்கணும் அப்படிங்கிறதான் அர்த்தம் இப்போ மூன்று வகையான சுகம் இங்கே சொல்கிறார் இது முப்பத்தி ஆறு முப்பத்தேழு ரெண்டும் சேர்த்து தான் இருக்குது